வெல்கம் டு கோயில் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெர்ஃப்யூம் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். டூ டைப்ஸில் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று ஆயில் பேஸ்டில், இன்னொன்று வந்து ஆல்கஹால் பேஸில் பெர்ஃப்யூம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பெர்ஃப்யூம்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி, அதோட டைப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஓன் பெர்ஃப்யூம் மேக்கிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கோயில் ஆர்கானிக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நாம் பெர்ஃப்யூம் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் பேசிக் கான்செப்ட்லாம் பார்த்துக்கலாம். பெர்ஃப்யூம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலாக இருந்தாலும் சரி, அதை த்ரீ கேட்டகரியாக நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். டாப் நோட்ஸ், ஹாட் நோட்ஸ் அண்ட் பேஸ் நோட்ஸ்னு பிரிச்சுக்கணும். இந்த த்ரீ நோட்ஸில் டாப் நோட்ஸ் குவிக்காக டிசப்பியர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மிடில் நோட்ஸ்னு சொல்லக்கூடிய ஹார்ட் நோட்ஸும் பேஸ் நோட்டும் கம்பைன் ஆகி நம்ம பாடியில் இருக்க ஹார்மோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடி ஓடரை க்ரியேட் பண்ணும். டாப் நோட்ஸில் வந்து சிட்ரஸ் நேச்சர் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் ஒரு எசென்ஷியல் ஆயில் சூஸ் பண்ணலாம். லெமன் எடுத்துக்கலாம். ஹர்ப்ஸாக இருந்ததுன்னா லேவண்டர், லெமன் கிராஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மிடில் நோட்ஸ், இதுதான் ஹார்ட் ஆஃப் த பெர்ஃப்யூம்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃப்ரூட்டி அண்ட் ஃப்ளோரல் டைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஸ் நோட்ஸு, பேஸ் நோட்ஸு தான் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு ஸ்மெல் கொடுக்கும், பெர்ஃப்யூமோட ஃபவுண்டேஷனே சொல்லலாம். கேட்டகரி வைஸ் இப்போ நம்ம எப்படி ஃப்ராக்ரன்ஸை சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டாப் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா லெமன், லேவண்டர், லெமன் கிராஸ் இந்த மாதிரி இருக்கும். ஹாட் நோட்ஸில் வந்து ரோஸ், ஜாஸ்மின், பீச் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்க ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், ஸோ அந்த மாதிரி சின்னமன், க்ளோவ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் நோட்ஸில் மேக்ஸிமம் உட்டியாக இருக்கக்கூடிய ஸ்மெல்லு தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சிடார், பச்சோலி, வெட்டிவேர், வெண்ணிலா இந்த மாதிரி இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பெர்ஃப்யூம் ரெடி பண்ணலாம். இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பான சால்வெண்ட்டை வச்சு நம்ம பெர்ஃப்யூம் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆயில் பேஸ்டு, கெரியர் ஆயில் வந்து 80%, எசென்ஷியல் ஆயில் 20% வச்சு பெர்ஃப்யூம் ரெடி பண்ண போகிறோம். ஆயில் பேஸ்டு பெர்ஃப்யூமில் டாப் நோட்ஸ் 20-40, மிடில் நோட்ஸ் 50-70, பேஸ் நோட்ஸ் 5-10% நம்ம எசென்ஷியல் ஆயிலோட காம்பினேஷனை எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் காம்பினேஷன் சீடர்வுட், ஜாஸ்மின், லெமன் கிராஸ். ஆயில் பேஸ்டு பெர்ஃப்யூம் மேக்கிங்க்கு நான் கேரட் சீட் ஆயில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 50 ml கண்டெய்னர். ஸோ அதனால் இது 80% அப்படிங்கும்போது 40 ml கெரியர் ஆயில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம சீடர் வுட் அதான் பேஸ் நோட்ஸாக எடுத்துக்கிறோம், 3 ml எடுத்துக்கணும். சாரிங்க, என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால ஆட்டோமேட்டிக்காக நிறைய கிளிப்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மெஷர்மெண்ட்டோட ஆட் பண்ணுறது என்னால் இதில் காட்ட முடியல. நெக்ஸ்ட் எடுத்துக்கிறது வந்து ஜாஸ்மின் வந்து எடுத்துக்கிறோம், மிடில் நோட்ஸாக 5 ml எடுத்துக்கிறோம். நம்ம இதில் லாஸ்ட் ஒன் வந்து டாப் நோட்ஸாக லெமன் கிராஸ் வந்து 2 ml எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய கெரியர் ஆயிலோட இந்த மாதிரி எல்லா ஆயிலையுமே அந்த பர்சன்டேஜில் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கணும். 48 hours கழித்து தான் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்போ தான் கெரியர் ஆயிலோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலாக நல்லா கம்பைன் ஆகி நமக்கு நல்ல ஒரு ஆர்டர் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த பெர்ஃப்யூம் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான், ஆனால் இது வந்து ஆயில் பேஸ்டாக இருக்கிறனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் அங்கங்கே ஆயிலியாக இருக்கும், க்ரீஸியாக இருக்கும், நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாடி பாயிண்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதனால தான் நான் கேரட் சீட் ஆயில் வந்து கெரியர் ஆயிலாக சூஸ் பண்ணேன், க்ரீசினஸ் தெரியாது. நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு எடுத்துக்கூடிய சால்வெண்ட் வந்து எத்தனால் எடுத்துக்கிறோம், 80% எத்தனால், எசென்ஷியல் ஆயில் வந்து 20% எடுத்துக்கிறோம். இது காஸ்மெட்டிக் கிரேட் எத்தனால். நீங்கள் வந்து ஐபின்னு சொல்லக்கூடிய ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் அது ராவாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு, அதனால் காஸ்மெட்டிக் கிரேட் எத்தனால் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். 40 ml எடுத்திருக்கேன். அடுத்து த்ரீ கேட்டகரியில் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா எசென்ஷியல் ஆயிலை வந்து பேஸ் நோட்ஸாக 5 ml எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஸ்மால் குவான்டிட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபில்லர் தான் பெட்டர். நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கிறோம், மிடில் நோட்ஸாக 3 ml எடுத்துக்கிறோம். எசென்ஷியல் ஆயிலோட பர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸோட ஸ்மெல் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டாக ஜெரானியம் வந்து 1 ml எடுத்துருக்கோம். இப்போ எல்லாமே எத்தனாலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் பேஸ்டு பெர்ஃப்யூமுக்கு எந்த ஃபிக்ஸேட்டிவும் தேவையில்லை, நம்ம பேஸ் நோட்ஸே நமக்கு ஃபிக்ஸேட்டிவாக அதில் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்கஹால் பேஸ்டாக எடுத்துக்கிறனால நம்ம வந்து ஃபிக்ஸேட்டிவாக வெறும் கிளிசரின் மட்டும் எடுத்துக்கலாம், 1 ml எடுத்துக்கலாம்.
எதுக்கு இந்த ஃபிக்ஸேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய பர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்டிங் நம்ம உடம்புல வந்து இருக்கணும், அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் வந்து சீக்கிரம் எவாபரேட் ஆகிடும். இந்த ஆல்கஹாலும் எசென்ஷியல் ஆயிலும் கம்பைன் ஆகணும் இல்லைங்களா, அது கம்பைன் ஆகிறதுக்கு தான் நம்ம ஒரு ஃபிக்ஸேட்டிவ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆல்கஹால் பேஸ்டு பர்ஃப்யூமும் 48 hours கழித்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்லா கம்பைன் ஆகிருக்கும். எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் திங்ஸை வச்சு நம்ம ரெண்டு டைப்பில் பர்ஃப்யூம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் என்னோட நாலேஜை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பர்ஃப்யூம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக். இதுதான் வந்து அட்வான்ஸ் கிடையாது, நிறைய அட்வான்ஸ் லெவல் இருக்குது. இது என்னுடைய செல்லக்குட்டி கஸ்டமருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன், அவளுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஸோ அதனால் மறுபடியும் நான் அவளுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃப்யூம் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.